ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐயோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஹரைசான் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டிவி லான்ச் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் லுக் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க ஹிடன் டீட்டெயில்ஸ் அப்புறம் அது என்ன டிவி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எ சம்டிவஸ் ஃபீலிங் நோ மேட்டர் வாட் யூ பிங் ஆன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டிவி லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ குயின்ட் எசென்ஷியல் டிஸ்பிளே டெக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா, டியூன் டு பிரிஃபெக்ஷன் ஈஸி ஆன் த ஐஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு டிஸ்பிளேல வந்து ஹைலி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா, பேட்ச்வால் எக்ஸ்பீரியன்ஸ் வை பி கண்டென்ட் வித் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே எம்ஐயோட டிவி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பேட்ச் வால் வாய்ஸ் தான் வரும். ஸோ இதுலேயும் பேட்ச் வால் வாய்ஸ் தான் வரப்போகுது. அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா, மோர் இஸ் ஆல்வேஸ் மோர், 5000+ ஆப்ஸ் டு ட்ரை அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த டிவிக்கு வந்து நமக்கு மோஸ்ட்லி நிறைய ஆப்ஸ் சப்போர்ட் இருக்குது, அதை தான் வந்து இப்படி சொல்கிறாங்க. அடுத்து ஃபைனலாக கீழே பார்த்தீங்கன்னா, குயிக் வேக் நெவர் பி கில்ட்டி ஃபார் டேக்கிங் பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, டிவி ஆன் பண்ணுற டைம் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். ஸோ நம்ம ஆன் பண்ணுறதும் ஸ்லீப்பில் இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த டீசரில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன். அடுத்து இந்த டீசரை வச்சு நம்ம என்ன டிவி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகலாம். இது என்ன டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாமி டிவி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சைனா லான்ச் பண்ண டிவி தான் இங்கே வந்து மாற்றி லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதோட டிஸ்பிளேயை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே வந்து ஒரு நானோ இன்ச் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பசில்ஸே கம்மியாக தான் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎல்இடி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 4K கண்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ணலாம். அதோட பார்த்தீங்கன்னா ஓஎல்இடி கொடுத்துருக்கனால பிளாக்ஸ்லாம் நமக்கு நல்லா டார்க் பிளாக்காக தெரியும். அண்ட் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த டிவியோட சவுண்ட்ஸ் பற்றி சொல்லலாம். டிவி என்னதான் ரொம்ப ஸ்லிம்மான டிவியாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா வந்து நார்மல் சவுண்ட்ஸுக்கு, அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ சரௌண்டிங் அண்டு ஊஃபர் சவுண்டு ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு கேமிங், இந்த டிவியில் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா பார்த்திங்கன்னா எப்படியே 3GB ரேம் ஆர் 4GB ரேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம கேம்ஸ்லாம் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி விளாண்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போர்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா போர்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிக் வேக். இது வந்து பார்த்திங்கன்னா டிவி நமக்கு ஆன் ஆகிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரெஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணனேமே ஃபாஸ்ட்டாக ஆன் ஆயிரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த டிவியில் வந்து ரேம் அண்ட் ப்ராசஸர் அதிகமாக கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத. அவ்வளோதான் இந்த டிவி பற்றின விஷயம். இந்த டிவினா லான்ச் ஆனால் தான் நமக்கு இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனும் தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஈஜி கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.